சர்க்கார் படத்திற்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தை நினைவு கூறும் விஜய் ரசிகர்கள் எங்கள் வாக்கு அதிமுகவுக்கு கிடையாது என்று இணையத்தில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர் மக்களவை இடைத்தேர்தல் தேதி நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன சினிமா பிரபலங்கள் பேச்சாளர்கள் அரசியல் தலைவர்கள் என அணி அணியாக பிரச்சார களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது இந்நிலையில் அதிமுகவுக்கு புதிதாக சிக்கல் ஒன்று ஏற்பட்டுள்ளது அண்மையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான படம் சர்க்கார் இந்த படத்தில் அரசியல் தொடர்பான வசனங்கள் தமிழக அரசை சுட்டிக்காட்டும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றன இந்நிலையில் படம் வெளியான மறுதினம் அதிமுகவினர் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆனால் படத்தை வெளியிட்டது சன் பிக்சர்ஸ் குழுமம் என்பதால் படத்தில் இருந்து எந்த காட்சியும் நீக்கப்படாது என்று அறிவிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து போராட்டம் வலுப்பெறவே சினிமா காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன திரையரங்குகளின் வாயில்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் போஸ்டர்கள் கிழித்து எறியப்பட்டன தொடர்ந்து படத்தில் இருந்து ஒரு சில காட்சிகள் நீக்கப்பட்டன அதன் பின்னரே மீண்டும் படம் தணிக்கை செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது இந்நிலையில் சர்க்கார் விவகாரத்தை கையில் எடுத்துள்ள விஜய் ரசிகர்கள் படம் வெளியான போது எங்களை வஞ்சித்த அதிமுகவுக்கு எங்கள் ஓட்டு கிடையாது என்று விஜய் ரசிகர்கள் டுவிட்டரில் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதனால் அதிமுகவினருக்கு கூடுதல் சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு கட்சியும் தங்களின் எதிர்க்கட்சி குறித்து அவர்களின் ஆட்சியில் செய்த மக்கள் விரோத செயல்களை குறிப்பிட்டு பிரச்சாரமும் விளம்பரமும் செய்து வருகின்றனர் இந்நிலையில் விஜய் ரசிகை ஒருவர் நேரடியாகவே அதிமுகவுக்கு ஓட்டு இல்லை என தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இது போல நிறைய தகவல்கள் ட்விட்டரில் வந்தவண்ணமே இருக்குது இவங்க சொன்ன இந்த கருத்துக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு வேணுமா அப்போ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க